வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லோரும் வர்ம மணியோசை சேனலுக்குள்ளே போங்க. அதில் வீடியோஸுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி கீழே போனீங்கன்னா எங்களோட முதல் வீடியோ வாட் இஸ் வர்மம், அதாவது வர்மம்னா என்னன்ற முழு விளக்கம் இதில் கொடுத்துருக்கோம். அதுக்கு அடுத்த வீடியோ சேஃப்டி மெத்தட்ஸ், இதில் பாதுகாப்பாக எப்படி வர்மம் தர்றதுங்கிற முழு விளக்கம் கொடுத்துருக்கோம். இந்த ரெண்டு வீடியோஸையும் முதல்ல பார்த்து உள்வாங்கிட்டு அதுக்கப்புறமா எங்களோட மித்த வீடியோஸ் பாருங்கள். அண்ட் மறக்காமல் எல்லோரும் வர்ம மணியோசைங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், ஆளுங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள். அப்படின்னா எங்களோட எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்துடும். வர்மக்கலையை கற்றுக்கிட்டு உங்கள் நோயை நீங்களே சரி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது விட்டில் வர்மம், இதயத்தின் நரம்புகளை பலப்படுத்தக்கூடிய விட்டில் வர்மம். இந்த விட்டில் வர்மம் எங்கே இருக்குதுன்னா, மார்பு காம்புலேருந்து உங்களுக்கு வந்து இந்த மூணு விரல் லெஃப்டில், மார்பு காம்புலேருந்து மூணு விரல் லெஃப்டில் அந்த இருப்பாருங்க, இந்த இடம்தான் வந்து உங்களுக்கு மூணாவது விரல், ஒன்று ரெண்டு மூணு, இந்த விரல் பதியக்கூடிய இந்த இடம். மூணு விரல் இடது பக்கம் இதான் வந்து விட்டில் வர்மம், இதான் விட்டில் வர்மம். அதாவது மார்பு காம்புலேருந்து மூணு விரல் இடது பக்கம் உள்ளது தான் விட்டில் வர்மம். இந்த விட்டில் வர்மத்தை எப்படி அசைக்கிறதுன்னா, இந்த வலது கையினுடைய இந்த மூன்று நடு மூன்று விரலினுடைய நுனியை நேர்படுத்தி கொண்டு இந்த மாதிரி நேர்படுத்திக்கணும். பாருங்கள், நேராக வந்துட்டு பாருங்கள், வலது கையினுடைய நடு மூன்று விரலை நேர்படுத்தி கொண்டு மூணாவது விரல் பதியக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய அந்த விட்டில் வர்மத்தில் இதை என்ன பண்ணணும்னா, இந்த மூணு விரலை விட்டில் வர்மத்தில் வச்சுட்டு, அதாவது அந்த நடு விரலினுடைய நுனி வந்து அந்த விட்டில் வர்மத்தில் பிளேஸ் ஆனதுக்கப்புறம் அந்த மூன்று நடு விரலையும் அப்படியே வந்து மார்பு எலும்பு நோக்கி உள்ளே கொண்டு செல்ல வேண்டும். ஒரு சில பேர்களுக்கு இந்த பகுதி வந்து சதைப்பற்றோடு இருக்கும், உதாரணமாக பெண்களுக்கு, அவங்களுக்கு வந்து அந்த சதைப்பற்றை அடியில் அமுக்கி இந்த விழா எலும்பினுடைய எலும்பை தொட வேண்டும். தொட்டதற்கு பின்னே ஒரு கால் மாத்திரை அழுத்தம் கொடுத்து விட்டு இதை வந்து மார்பு நோக்கி இழுக்க வேண்டும். பிளேஸாக மார்பு நோக்கி அப்படி இழுத்து ஒரு பத்து வினாடி, ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து, பத்து வினாடி அப்படி வச்சுட்டு அதுக்கப்புறம் பையை திரும்ப அப்படியே கொண்டு போய் அதனுடைய இடத்துலேயே கொண்டு போய் விட்டுறணும். இதான் என்னுடைய மெத்தட். இப்போ நம்ம பார்க்க போகிறது விட்டில் வர்மம், இது இதயம் சார்ந்த வர்மம், இது வந்து இடது பக்கம் மட்டும்தான் இருக்குது. இந்த விட்டில் வர்மத்தை நம்ம இயக்கணும்னா இதயத்தினுடைய நரம்புகளை இயக்கி இதயத்திற்கு பாதுகாப்பு தரக்கூடியது இந்த விட்டில் வர்மம். இந்த விட்டில் வர்மம் யூஸ்ஃபுல்லாக சில பேருக்கு வந்து இதயம் வந்து அப்படி படபடப்படன்னு அடிக்கும், அந்த இதய படபடப்பை நீக்கக்கூடியதில் முக்கிய பங்கு வகிப்பது இந்த விட்டில் வர்மம். இந்த விட்டில் வர்மம் ஒற்றை வர்மமாகும், இடது பக்கம் மட்டும் உள்ளது. இதயத்திற்கும் இதய பாதைகளுக்கும் நல்ல ஒரு புத்துணர்வை தரக்கூடிய அற்புதமான இதய பாதுகாப்பு வர்மம் இந்த விட்டில் வர்மம். இருபத்தைந்து வருடங்களாக நாங்கள் பயன்படுத்திய அனைத்து வர்மங்களையும் உள்ளடக்கிய புத்தகமான வர்ம மணியோசை புத்தகத்தை அனைவரும் வாங்கி பயனடையுங்கள்.